உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மற்ற மொழி பேசும் அனைத்து இன மக்களையும் ஹிந்திக்கு கொத்தடிமையாக்கும் தான் தோன்றி தனமான முயற்சி என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சொல்வதை கேட்டு நடக்க தமிழ்நாடு தலையாட்டி பொம்மை அல்ல என கடிந்துரைத்துள்ளார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழுவின் 38வது கூட்டத்தில் தலைமையுரை ஆற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளும் வேகம் மெதுவாக இருந்தாலும் இறுதியாக எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பின்றி அனைவரும் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மற்ற மொழி பேசும் அனைத்து இன மக்களையும் ஹிந்திக்கு கொத்தடிமை ஆக்கும் தான் தோன்றி தனமான முயற்சி எனவும் இதை கேட்டு நடக்க தமிழ்நாடு ஒன்றும் தலையாட்டி பொம்மை அல்ல எனவும் கடிந்துரைத்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் தொன்மையான மொழி என கூறி நாக்கில் தேன் தடவுவதும் டெல்லிக்கு சென்றதும் நஞ்சை பரப்புவதும் பாஜகவின் பசப்பு அரசியல் என்பதை அனைவரும் அறிவோம் என கூறியுள்ள மு க ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பை இப்போது மேற்கு வங்கம் கர்நாடகம் என பல மாநிலங்களும் கடுமையாக எதிர்க்க தொடங்கியிருப்பதை அமித்ஷா அவர்கள் உணர வேண்டும் எனவும் 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் எனவும் எச்சரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.